ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 59 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 60வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா 4 மறைக்கப்பட்ட சமாதியை 4 பேர் திருடிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக எஸ்கேப் ஆவாங்க. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு டீம் எமட்டோவும் அதுக்கப்புறம் ஃபயர் டெம்பிளில் சேர்ந்த மொட்டையும் சோராவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வில்லங்கங்க சேர்ந்த வில்லி கையில் ஒரு மேப் வச்சுருப்பா. அந்த மேப்பில் இருக்கிற இடத்த ரியலாக வர வச்சு இவங்களை அந்த ட்ராப்பில் சிக்க வைப்பா. இப்போ எப்படி இவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிக்க போகிறாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம நருட்டோவையும் ஒரு பெரிய கல் துரத்திட்டு வரும். நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சிருவான். இப்போ அப்படியே அந்த மொட்டை சிரிக்கோ காட்டுறாங்க. அவரும் லேண்ட்ஸ்கேப்பில் அப்படியே சரிக்கிட்டே வருவாரா? அப்போ தான் யோசிப்பார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஸ்கில்டாக இருக்காங்க, எப்படி இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் கேப்டன் எமட்டோவை காட்டுறாங்க. அவரும் ஒரு தாடிக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரா? இப்போ அந்த தாடிக்காரனும் கையை முறுக்கி எமட்டோக்கு ஒரே குத்து தான். எமட்டோ எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் அவன் கை ஒரு பாறை மேலே பட்டு பாறையே ரெண்டு துண்டாக போயிடும். ஓ மை காட், இது கையா இல்லை உலக கையா, என்ன பவரு! அடுத்து கேப்டன் எமட்டோவும் அவனை குணையை வச்சு அட்டாக் பண்ணுவாரா? குணாயும் அவன் மேலே பட்டு டொப் டப்னு கீழே விழுந்துடும், ஒன்றுமே ஆகாது. இது என்ன ஹைலைட்டு? அடுத்து பாம்பை வச்சு அட்டாக் பண்ணுவார், பாம்புமே வெடியும், ஆனாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருப்பான். அடுத்து எமட்டோவும் சாலானி சிக்கு விடான்னு சொல்லிட்டு உட்டை வச்சு அப்படியே லாக் பண்ணுவார். அவன் நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி உட் அசால்ட்டாக கட் பண்ணிவிட்டு எமட்டோ அடிக்க வருவான். எமட்டோவும் அட்டாக்ல இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்து அவனும் பொறுத்தது போதும் பொங்கி எழ போகிறான்னு சொல்லிட்டு நிஞ்சா ஆர்ட் ஸ்டோன் பிளேட் கஃபன் சொல்லிட்டு அவனோட ஜூட்ஸை யூஸ் பண்ணுவான். இப்போ ரெண்டு பெரிய கல் அப்படியே கேப்டன் எமட்டோவை இறுக்கி அப்படியே லாக் பண்ணிவிடும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா கல்லிலே சமாதி கட்டிடுவான். இப்போ வில்லனும் ஒளிஞ்சான். இப்போ இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு அவனோட சக்கராவை யூஸ் பண்ணி அந்த சமாதியில் அப்படியே இடன் லீஃப் வில்லேஜோடைய சிம்பிளை போட்டுட்டு ஆர்ஐபின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சமாதிக்குள்ளேருந்து ஒரு உருவம் வெளியே வரும். நன் அதர் தென் கேப்டன் எமட்டோ தான் அது. இப்போ எமட்டோவும் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இவன் அவனோட ஜூட்ஸோ ரொம்ப நம்புறான், தப்பு, இது ரொம்ப தப்பு, எல்லாம் சரி, இவங்க எதுக்கு அந்த சவப்பெட்டியெல்லாம் திருடணும், திருடினவனுக்கு அப்படியே போகாமல் எதுக்கு நம்ம கூடலாம் சண்டை போடுறாங்க, ஒருவேளை இதுக்கு பின்னாடி லீஃப் வில்லேஜை சேர்ந்த டான்ஸ் ஒர்க்கானு சொல்லிட்டு எமட்டோ யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ அப்படியே சாக்குராவை காட்டுறாங்க. அவளும் சோராவை பார்த்து இப்போ நம்ம வகையை எனிமியோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், நீ என் கூட வரியா, முதல்ல நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்ல இதை கேட்ட சோறால உன்னுடைய முட்டா ஃப்ரெண்ட்ஸை நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோ, நான் என்னோட வழியை பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. அவனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். இப்போ அவனை நோக்கி ஒரு பொண்ணு நடந்து வர உடனே நருட்டோவும் ஹே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். உடனே அந்த வில்லியும் ஹே இங்கே பாரு எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் சொல்லும். உடனே நருட்டோவும் உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்மா. உடனே வில்லியும் அதையும் தான் பார்க்கலான்னு சொல்ல உடனே நம்ம நருட்டோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் பாப்பான். டக்குன்னு அந்த பொண்ணு நருட்டோ கிட்ட போயிட்டு அவன் கண்ணத்தை நக்கி விட உடனே நருட்டோல சிச்சி சிச்சி ஏச்சி என்னடி பண்றேன்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணு வெல் உன்னோட உடம்புல இருந்து சக்கரா லீக் ஆயிட்டு இருந்தது, அதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வாவ் உனக்கு விண்டோட சக்கரா நேச்சரா, அது ரொம்ப ரேராச்சேன்வா. உடனே நருட்டோவும் ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணும் இப்போ நீ என்னுடைய கலெக்ஷனில் ஆட் ஆக போகிறேன், சரி சொல்லு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்குமா இல்லைனா ட்ரெடிஷ்னல் பிடிக்குமான்னு கேட்பா. உடனே நருட்டோவும் நீ சாப்பாடை பற்றி கேட்குறியான்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணும் யூ நாட்டி நான் கிஸ்ஸை பற்றி கேட்டுட்ருக்கேன், உனக்கு எந்த ஸ்டைல் பிடிக்கும்னு கேட்பா. உடனே நருட்டோவும் ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணும் இதுக்கு முன்னாடி நீ கிஸ் பண்ணதே இல்லையான்னு கேட்பா. உடனே நருட்டோவும் அப்படி சொல்ல முடியாது சொல்லிட்டு ஹே நீ என்னை இப்படி ஏமாற்றிட்டு போகலாமா, நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு நருட்டோ கிட்ட அப்படியே மெல்லமாக வந்துட்டு ரீப்பர் கிஸ்னு சொல்லிட்டு நருட்டோக்கு ஒரு கிஸ் கொடுத்துருவா. ஓ மை காட், இப்போ நம்ம நருட்டோ அப்படியே புஷ்ஷுன்னு மறைஞ்சிடுவான். பார்த்தா ஷேடோ க்ளோன் தான். இப்போ நம்ம நருட்டோ பல க்ளோன்ஸோட பவு 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 உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏமாந்தியா ஏமாந்தியான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பானா. இப்போ அந்த வில்லியும் என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டாவா. இப்போ அப்படியே சாய காட்டுறாங்க. அவனும் எங்கே போகலாம் எங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே லாங் ஹேர் வில்லியை காட்டுறாங்க. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இந்த இடத்த டிசைன் பண்ணி சமன் பண்ணதே நான் தான், என் கிட்டேருந்து உங்கள் யாராலையுமே தப்பிக்க முடியாதுன்னு வா. இப்போ அப்படியே சாயை பார்த்து கண்ணா நீ எங்கே தான் ஓடனாலும் என் கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, என்னோடய கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா.
ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பானா, சாயுடைய முதுகுக்கு பின்னாலே ஒரு ட்ராக்கரை செட் பண்ணியிருப்பா. அதனால் இப்போ சாய் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அந்த இடம் ஃபுல்லாமே அந்த மேப்பில் மார்க் ஆகிட்டே இருக்கும். அது மூலமாக வில்லி சாயை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பா. இப்போ சாயும் அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடுவான். இதை மேப்பில் பார்த்த வில்லியும் இப்பயும் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேப்பில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணுவா. கரெக்டாக சாய் இருக்கிற இடத்துல மட்டும் கல்லுக்கெல்லாம் கொட்டுமா, உடனே சாய் அதிலிருந்து தப்பிச்சு வேற ஒரு பக்கமாக போவான். அதை பார்த்த வில்லி மறுபடியும் மேப்பில் மாடிஃபிகேஷனை பண்ணி திரும்பி சாயை கல்ல வச்சு அட்டாக் பண்ண சாய் அதிலிருந்து தப்பிச்சுட்டு இங்கே என்ன நடக்குது, கரெக்டாக நான் எங்கே போனாலும் அங்கே மட்டும் ட்ராப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அடுத்து இப்போ வேற ஒரு பக்கமாக ஓடுவானா, இப்போ அவன் போகிற வழியில் பாதை உடஞ்சி அப்படியே தொப்புன்னு உள்ளே விழுவான். இப்போ வில்லி அவன் முன்னாடி வந்துட்டு ஸ்மால் லிட்டில் பாய் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியா தப்புன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை உடச்சி அதுலேருந்து ஒரு ஆடை உருவாக்கி அப்படியே சாயோட தோளில் இறக்க சாய் அப்படியே இங்கா கரைஞ்சி போவான். ஓ மை குட்னஸ், அது சாயோடைய இங்கு குளோன் தான். இப்போ அந்த ட்ராக்கரும் அந்த இங்கில் தான் கிடக்கும். இப்போ சாயும் வில்லி பின்னாடி வந்துட்டு நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ் கிரால் மூணு புளியை வச்சு அட்டாக் பண்ணுவான். உடனே வில்லி அவளோட எர்த் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி கல்லை தடிச்சேர்ந்த புளியெல்லாம் அப்படியே இங்கா மாற்றிடுவா. இங்கே கரைஞ்சி ஊற்ற அப்படியே திரும்பி பார்த்தா சாய் அங்கே இருக்க மாட்டான். உடனே வில்லியும் புத்திசாலி பையன் என்ன முட்டாளாகிட்டு அவன் தப்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருப்பா. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் டான்ஸ் ஓவ காட்டுறாங்க. அவனும் நிலவேம்பு கஷாயம் மாதிரி என்னத்தையும் ஒன்று போட்டுட்டு அதை குடிக்கலான்னு பார்ப்பான். இந்த டைமில் மேலேருந்து அம்பு பிளாக் ஆப்ஸை சேர்ந்தவங்க டான்ஸ் ஓவ கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த டான்ஸ் ஓவும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வயசானவனை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாச்சுன்னுமா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சுசுனே மேலே ஒரு ஆந்தை வந்து உக்காருமா. உடனே சுசுனேவா அந்த ஆந்தையோட சொன்னாடே போய் பார்த்து மை லேடி ஃபயர் டெம்பிள்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, டீம் எமோட்டோ எனிமிஸோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட சொன்னாடேவும் வாட் இது எதுக்கு இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிப்பாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் வில்லனும் வில்லியும் ஒன்று நின்று பேசிப்பாங்க. இப்போ வில்லன் என்ன சொல்லுவானா, இந்தாமா என் கூட ஒருத்தன் சண்டை போட்டான், அவன் கதையை நான் ஈஸியாக முடிச்சிட்டேன்மா. உடனே வில்லியும் என் கூட ஒரு சின்ன பையன் சண்டை போட்டான், ஆனால் அவன் என் கண்ணில் மிளகாத்தூள் தூக்கிட்டு தப்பிச்சிட்டான், பட் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உருவாக்கின இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ராப் இருக்குது, அதிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, அதையும் மீறி அவங்க தப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தரேன்வா. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சாக்குறாவை காட்டுறாங்க. அவ்வளோ நடந்து போயிட்டுருப்பா, அந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குமா. ஆக்சுவலி இது புகை கிடையாது, சல்ஃபர் கேஸ், ஆனால் உயிரை கொள்கிற அளவுக்கு பவர் கிடையாது. இப்போ சாக்குறா நடந்து போக இப்போ சாக்குறா பின்னாடி அவளுக்கே தெரியாமல் ஒரு சிலந்தி வந்துட்டு ஏகப்பட்ட நீடியில் வச்சு சாக்குறாவை அட்டாக் பண்ண சாக்குறா கவனிக்கிறதுக்குள்ளே குறுக்க சாய் வந்து அவனோட குணையை வச்சு எல்லா நீடிலையுமே தடுத்துருவான். அடுத்து இப்போ சாயும் அவனோட சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ராலை யூஸ் பண்ணி மூணு புளியை வர வைப்பான். அதுவும் அந்த சிலந்தியை கிடைக்கலான்ட்டு வெறி கொண்டு போக இப்போ அந்த சிலந்தியும் நீடியில் வச்சு அந்த புளியை அட்டாக் பண்ண எல்லாம் அப்படியே இங்கா கரைஞ்சிரும். இப்போ இங்கே அந்த சிலந்தி கண்ணு மேலே பட இதை பார்த்த சாயும் இதுதான் இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சிலந்தி நடு மண்டியில் ஒரே குத்து தான், அப்படியே பச்சை கலரில் ரத்தம் மாதிரி நம்ம வெளியே வரும். இப்போ சிலந்தியும் வழியில் ஒரு துடி துடிக்குமா, அந்த துடிப்பில் சாய் பறந்து போய் கீழே விழுவான் பாருங்க. அப்போ அவன் கை கல் மேலே பட்டு உடஞ்சிரும், ஸ்பைடரும் இறந்துரும். இப்போ சாக்குறவன் சாயோட கையை செக் பண்ணிவிட்டு ஹே சாய் உன்னோட கை இப்போ உடஞ்சிருக்குன்னு இப்போ கொஞ்சம் கையை அசைக்காதே இது கொஞ்சம் வலிக்கும்னு சொல்லிட்டு கையை அப்படி அப்படி இப்படி திருப்பி கொஞ்சம் சரிப்படுத்திடுவா. அண்டு கைக்கு கட்டுலாம் கட்டி விட்டுட்டு ஊசியை ரெடி பண்ணுவாளா. உடனே சாயும் சிரிச்சுக்கிட்டு பேக்லேருந்து ஒரு புக் எடுப்பான். உடனே சாக்குறவும் ஹே என்ன புக் இதுன்னு பாப்பா, பார்த்தா செல்ஃப் சாக்ரிஃபைஸ்னு போட்டிருக்கோம். உடனே சாயில் பொதுவாக யாராச்சும் ஆபத்தில் இருக்கும் போது நம்ம அவங்கள காப்பாற்றினா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வரும், இதே பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும், உனக்கு இப்போ அப்படி இருக்கா, இதே டெக்னிக்கை தான் நான் நருட்டோ கிட்ட ஃபாலோ பண்ணலான் இருக்கேன்னு வேணா. உடனே சாக்குறால நல்லா பண்ணுடான்னு சொல்லிட்டு ஊசி எடுத்து ஒரே சொருகு தான். சாயும் ஐயோ ஒழிக்குதுன்ட்டு பயங்கரமாக கத்துவான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன் அந்த அக்காவை காட்டுறாங்க. அந்த அக்காவை நருட்டோவை பார்த்து பெண் தானே சாஃப்டாக இருப்பாங்கன்னு நினச்சிடாத, நான் கொஞ்சம் ரக்கடான ஆளுன்னுவாங்களா. நருட்டோவும் நான் பார்க்காத ரக்கடா, இங்கே என்னோடய இப்போ இவ்வளோ குளோன்ஸ் இருக்குது, எப்படி எல்லா குளோன்ஸுக்கும் வந்து நீ இப்போ நீ முத்தம் கொடுக்க போறியான்னு கேட்பான். உடனே அந்த அக்காவும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்ஸு அப்படியே எல்லா குளோன்ஸ் மேலேயுமே அப்படியே நெருப்பு ஊதி விட எல்லாமே அப்படியே புசு புசு புசுன்னு வரைஞ்சி போயிடும். இப்போ அந்த அக்காவும் உண்மையான பாடி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப இப்போ நம்ம நருட்டும் ஒரு ரசிங்கான்ட்டு ஒரே அடி தான். அந்த அக்கா அங்கே இருக்க மாட்டாங்க, நம்ம நருட்டோவில் ஹே என்னாச்சு எங்கே அவங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பான். இப்போ அவங்களும் அப்படியே மறைஞ்சிருந்து அப்படியே செவுத்துலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு என்னப்பா தம்பி என்னையா தேடுறேன்னு கேட்பாங்க. நம்ம நருட்டுவும் எப்படி நீங்கள் என்ன இன்மார்ட்டலா, நான் தான் என்னோடய ஜூட்ஸை வச்சு உங்களை அடிச்சேனே, அப்புறம் எப்படி உங்களுக்கு எதுவும் அவ்வளோன்னு கேட்பான். உடனே அந்த அக்காவும் நீ என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னை அட்டாக் பண்ண வரான்ட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன், இப்போ உன்னுடைய விண்டு சக்கரா எனக்கு சொந்தமாக போதுன்னு வாங்களா. நம்ம நருட்டும் அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பல குளோன்ஸை உருவாக்குவான். உடனே அந்த அக்கா மறுபடியுமா வெல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மொத்த குளோன்ஸையுமே அப்படியே தண்ணியோட தண்ணி அடிச்சுட்டு போக வைப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோ மட்டும் திக்கி திணறி அப்படியே ஒரு சேஃபான ஹைட்டான இடம் இருக்கும். அது
மேலே ஏறி நிற்பான். ஆனால் அந்த அக்கா நம்ம நருட்டோவை பார்த்துட்டு அங்கேருந்தும் தண்ணியை வர வச்சு அப்படியே நம்ம நருட்டோவை தண்ணியில் அடிச்சுட்டு போக வைக்க, இப்போ நம்ம நருட்டோவும் இவங்களால் இப்படி எல்லா சக்கர நேச்சரையும் யூஸ் பண்ண முடியுது, ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, எர்த் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த அக்காவும் லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸு யூஸ் பண்ணி லைட்னிங்கை வர வைப்பாங்க. இதை பார்த்த நம்ம நருட்டோவும் ஹேய் இவங்களால லைட்னிங்கே யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆவான். இப்போ அந்த அக்காவும் லைட்னிங் பவர் எடுத்து அப்படியே நம்ம நருட்டோ மேலே இறக்க நம்ம நருட்டோவும் பயங்கரமாக வழியில் துடிப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது, அடுத்த சீனில் சோராவை காட்டுறாங்க. அவனும் அந்த பக்கமாக வந்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே அங்கே பார்க்க அப்படியே லைட்னிங்காக தெரியுமா, உடனே சோராவும் என்ன அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போவான். இப்போ வேற எவனும் ஒருத்தன் சோராக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கமான் சோரா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்வா, இப்போ சோராவும் அவனை பார்த்துட்டு அடிக்கலான்ட்டு ரெடியாவான். இது ஒடிந்த வீடியோ முடியுது கைஸ். யார் அவன், இவங்க எப்படி அங்கேருந்து தப்பிக்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.